ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பூஜை அறையில் இதை வைத்தால் மகாலட்சுமி நிரந்தரமாக நம் வீட்டிலேயே தங்கிவிடுவார். அது என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பூஜை அறையில் இதை வைத்தால் மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்குவாள். மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றால் அவளுக்கு பிடித்தமானவற்றை நம் வீட்டில் வைக்க வேண்டும். அந்த வகையில் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பல செயல்களை நம்ம செய்து கொண்டே தான் இருப்போம். ஆனால் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் போல வெட்டி வேரானது இருக்க வேண்டும். இந்த வெட்டி வேரானது மருத்துவ குணம் நிறைந்தது. இந்த வெட்டி வேர் நல்ல வாசனையை கொடுக்கக்கூடியது. இந்த வாசனை மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான வாசனை. இந்த வெட்டி வேரை நம்ம வாங்கி தலைவாசல்லையோ அல்லது வீட்டிற்குள்ளாரையோ ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வைக்கலாம். இப்படியாக எந்த வீட்டில் இந்த வெட்டி வேரானது இருக்கின்றதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மியோடைய கடாட்சம் இருக்கும், லக்ஷ்மியோடைய அம்சம் இருக்கும், லக்ஷ்மியோடைய அருள் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கும். இந்த வெட்டி வேர் எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே நிறைய வாங்கிட்டு வந்து அதை கயிறு வச்ச கட்டி முத்தத்துக்கு நடுவில் தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம வீடுகளில் முத்தம் இல்லை அப்படின்றதுனால ஹாலுக்கு நடுவுலையே அதை தொங்க விட்டுருப்பாங்க. அதிலிருந்து வரக்கூடிய நறுமணமானது அந்த வீடு ஃபுல்லா பரவும். இதனால எந்த விதமான நோயுமே அந்த வீட்டை அண்டாது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு தீய சக்தியுமே அந்த வீட்டுல தங்காது. மேலும் இந்த வாசனையானது மகாலட்சுமி தாயாரை அந்த வீட்டிற்கு இழுத்து கொண்டு வரும். அதே போல நம்ம பூஜை அறை என்பது மிக மிக முக்கியமான ஒரு இடம். அந்த பூஜை அறையில கூட இந்த வெட்டி வேற வைக்கலாம். அந்த பூஜை அறையில எப்படி இந்த வெட்டி வேற வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. சில்வர் டம்ளரோ அல்ல மற்ற டம்ளர்களோ வேண்டாம், கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான நீரை நிரப்புங்கள். அதில் ஒரு நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சையை அந்த தண்ணீரில் போடுங்க. அந்த தண்ணீரில் அந்த எலுமிச்சம்பழமானது மிதக்கவோ அல்லது அடியில் போய் செட்டில் ஆன பிறகு அதற்கு மேல் கொஞ்சம் போல இந்த வெட்டி வேரை தூவி விடுங்கள். இந்த தண்ணீர்லேயே இருக்கக்கூடிய இந்த வெட்டி வேரானது நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும். இந்த வாசனையானது வீடு ஃபுல்லாக பரவும். வீடு முழுவதும் பரவும் பொழுது அந்த வீடு மங்களகரமாக இருக்கும். இப்படி வீடே மங்களகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக மகாலட்சுமி நம் வீடு தேடி ஓடி வருவார். இந்த தண்ணீரை வாரத்திற்கு ஒரு முறை கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். அந்த எலுமிச்சம்பழத்தையும் வாரத்திற்கு ஒரு முறை மாற்றி விடலாம். அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய வெட்டி வேரானது எப்பொழுதுமே கெட்டு போகாது. அதனால அந்த வெட்டி வேரை மறுபடியும் நம்ம தண்ணீர்லயே போட்டு வச்சிடலாம். வெட்டி வேரை மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இல்லைங்க, எனக்கு வந்துட்டு வாரம் வாரம் மாற்ற முடியாது அப்படின்றவங்க மாதத்திற்கு ஒரு முறை அந்த உள்ளார இருக்கக்கூடிய வெட்டி வேரை மாற்றி விடலாம். இல்ல வாரத்திற்கே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா கூட தவறு கிடையாது. இப்படியாக எலுமிச்சை, தண்ணீர் மற்றும் வெட்டி வேர் இது மூன்றுமே சேரும் பொழுது அந்த வீட்டில் நேர்மறையான அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு மங்களகரமான ஒரு சூழல் உண்டாகும். அந்த வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியுமே அண்டாது. இந்த மூன்றுமே மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டில் நிரந்தரமாக குடிகொள்ள செய்யும். இதை என்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜையெல்லாம் தயாராகும் பொழுது ஒரு கிளாஸில் தண்ணீர், அதில் எலுமிச்சையை போட்டு அதற்கு மேலே வெட்டி வேரை போட்டு நீங்கள் அப்படியே பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யலாம். அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதை மாற்றிவிட்டு புதிதாக அதே போல் செய்து வைக்கலாம். இதனால் அந்த வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்தியும் அண்டாது. எந்த விதமான பில்லி, சூனியம், கந்திருஷ்டி இது போன்ற தீய சக்திகள் அந்த வீட்டில் தங்கவே முடியாது. லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும். இதனால் அந்த வீடு சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்று நல்ல சுபிக்ஷமான ஒரு வீடாக திகழும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.